நான் சொல்லி சக்தி கண்டிப்பா மாட்டேன்னு சொல்ல மாட்டா. அது மட்டும் இல்ல, நீ இப்படி மனசு திருந்தி பேசுறேன்னு தெரிஞ்சா சக்தி ரொம்ப சந்தோஷப்படுவா. உடனே போறேன், சக்திட்ட பேசி தம்பியை கூட்டிட்டு வரதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சரியா? இத பாரு, அழக்கூடாது. இத பத்தி நான் உடனடியே சக்திட்ட பேசுறேன். ஓகேயா? இந்த வர பாப்பா கலக்கிட்டப்போ. ஆமா, யார் சொன்னது உனக்கு சென்டிமெண்ட் பீல் எல்லாம் வராதுன்னு? அடடடடா பாப்பா, அந்த வைரம் காலில் விழுந்து அழுதது என்ன, அவன் கையை பிடிச்சி கெஞ்சினது என்ன, கையெடுத்து கும்பிட்டது என்ன, தூள் கிளப்பிட்டப்போ அந்த சக்தி ஓ முன்னாடி கால் தூசு பாப்பா. பாப்பா இப்படியே நீ டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வை, எங்கேயோ போயிருவ. உனக்கு ஆசுக்கார் அவார்டு தான் பாக்கியம். நான் எங்கேயும் போல, இங்கே இருந்து சக்தியோட இடத்த பிடிச்சா போதும். அது சரி பாப்பா, நீ போற வேகத்தை பார்த்தா எல்லாரையும் காலி பண்ணிடுவ போல இருக்க. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நந்தினி, நீ பேசினதெல்லாம் உண்மைன்னு நினைச்சு வைரம் போறான். ஆனந்த கூட்டிட்டு வரத்துக்கு எப்படியும் சக்தி கிட்ட சம்மதம் வாங்கிடுவான். அத்த, திரும்பவும் உங்க புள்ள இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க பாருங்க இந்த வீட்டை விட்டு யார் யார் போக போறாங்க. சக்திமா காபி. அதான் சக்தி, கலிகாலம்மா. என்னடா சொல்ற? பின் என்ன சக்தியம்மா, கம்ப்யூட்டர் வேலை பாக்குறாங்க நியாயம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நானும் அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன். கத்துண்டு அமெரிக்கால சாஃப்ட்வேர்ல போய் ஜாயின் பண்ண போறல? வேலை கிடைச்சா போக வேண்டியதானே, யார விட்டது ஆசை? அவளுக்கு கெட்ட நேரம். அம்மா சும்மா இருக்க மாட்டேன். சக்தி, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஸ்விட்ச் ஆஃப் பண்ண. அப்படி என்னடா முக்கியமான விஷயம்? மாமி கொஞ்சம் சும்மா இருக்கல. என்னங்க விஷயம்? நந்தினி திருத்திட்டா. முதலாளி, நான் தான் காமெடின்னு பார்த்தா என்னோட காமெடியா இருக்கீங்க? நந்தினி பாப்பாவது திருந்திருந்தாவது. சரியே சொன்ன அண்ணாமலை. கொஞ்சம் ரெண்டு பேரும் சும்மா இருக்கீங்களா? யார் சொன்னது நந்தினி திருந்திட்டான்னு? நந்தினியே சொன்னா. நான் நம்ப மாட்டேன். சத்தியமா சக்தி, நான் ஹாலில் உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நந்தினி வந்து என் காலில் விழுந்து, நானும் என் புருஷனும் தப்பு பண்ணிட்டோம், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கெஞ்சினா. கண்ணெல்லாம் சவந்து போய் எப்படி அழுதா தெரியுமா? அதை நீங்க நம்பிட்டீங்களா? நம்பாம என்ன பண்ண சொல்ற? நந்தினி எப்படி கண் கலங்கனா தெரியுமா? மனசுக்கு சங்கடமா இருந்துச்சு. அடப்போட, சக்தி கிட்ட சவால் விட்டு பார்த்தா, பாசமா நடிச்சு பார்த்தா, காரியம் நடக்கலையே. இப்போ ஓ மூலமா முயற்சி பண்றாள. உன்னோட பலவீனம் தெரிஞ்சுட்டு கண் கலங்கி கெஞ்சி பேசியிருக்கா. நானே அவளை நம்பி ஏமாந்தவ தானே. எல்லாம் நடிப்பு சக்தி, நீ உன் வேலையை பாரு. அப்படி இல்ல சக்தி, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? உண்மையை சொன்ன ஏத்துக்க மாட்டான். நீங்க சொல்றதா உண்மையா இல்ல நந்தினி நடிச்சு ஏமாத்துறாளான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம், அவ பேசின சில வார்த்தைகள் கண்டிப்பா உண்மைன்னு பட்டுச்சு. ஆமா சக்தி, நீயே யோசிச்சு பாரு. ஆனந்த் அப்பா வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நந்தினி அவ புருஷனை பிரிஞ்சிருக்கா. அவ கண்ணு முன்னாடியே நாம மட்டும் இப்படி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்த்தா அவன் மனசு சங்கடப்படாது? ஆனந்தும் நந்தினியும் நமக்கு எவ்வளவோ கஷ்டங்களை கொடுத்துருக்கலாம். ஆனா இப்ப அனாத மாதிரி வீட்டை விட்டு வெளியில தள்ளி நிக்கிறது என் தம்பி, புருஷ இல்லாம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது உன் தங்கச்சி. இது அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. நமக்கு நாமே விரோதியா இருக்கணும் படலையா? ஆனந்த் என்ன பண்ணா? என்னை கடத்தி உங்ககிட்ட இருந்து என்ன பிரிச்சான். பதிலுக்கு நாம என்ன பண்ணிருக்கோம்? அவனை நந்தினி கிட்ட இருந்து பிரிச்சு இப்ப தெருவில் இருக்க வச்சிருக்கோம். தூக்கு தண்டனையாவே இருந்தாலும் எப்படி கொலைக்கு தண்டனை இன்னொரு கொலை ஆகாதோ, அதே மாதிரி ஆனந்த செஞ்ச தப்புக்கு பதிலுக்கு நாமளும் அதே தப்பை செஞ்சா அது நல்லா இருக்காது. நந்தினியை பார்த்தா பாவமா இருக்கு. காலில் விழுந்து கெஞ்சிரா சக்தி. அக்க
அக்கா நினைச்சா என் புருஷனை வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும், நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதுங்கிறா. இந்த தடவை மட்டும் என் புருஷன் வீட்டுக்கு வந்துட்டா சத்தியமா அதுக்கப்புறம் இனிமேல் அவன் எந்த தப்பு பண்ணாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. கெஞ்சி அழுவுறா சக்தி. எனக்கு கூட ஆனந்த மனுச்சிடலாம் தோணுது. அப்பா கிட்ட பேசு, எப்படியாவது கூட்டிட்டு வந்துடலாம் சக்தி. நல்லா தெரிஞ்சு போச்சு நந்தினி அம்மா கண்ணீருக்கு என்ன காரணம்னு. மறுபடியும் ஆனந்தையை வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வரதுக்கு தான் இந்த பிளான். கூட்டு வந்தால் மறுபடியும் வேதாளம் மூணு முறை ஏறிடான். டே அண்ணாமலை, இது உனக்கு தேவையில்லாத விஷயம், தலையிடாத. அவனே என்ன திட்டுற, நானும் அதே தான் சொல்கிறேன். நந்தினியை நம்பி மோசம் போயிடாத. சொல்கிறத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். சக்தி அவங்கள விடு, நான் சொன்னால் நீ கேப்பிய மாட்டியா? ஆனந்த் நம்மளோடய இருக்கட்டும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, நந்தினி திருந்திட்டேன்னு சொல்றது உண்மையோ பொய்யோ அது இருக்கட்டும். சத்தியமா சொல்றேன், ஆனந்த் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அமைதியா இருக்கிறது மனப்பூர்வமா இல்லை. இது அவர் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம், வாழ்க்கையோட கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் நல்ல ஒரு அனுபவம். அவரா நான் திருந்திட்டேன்னு இந்த வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற வரைக்கும் நாம பொறுமையா இருக்கிறது தான் இந்த குடும்பத்துக்கும் நந்தினியோட எதிர்காலத்துக்கும் நல்லது. இல்ல சக்தி, இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு ஏத்துக்கலாமே. ப்ளீஸ், ஒரு மன்னிப்பும் கிடையாது. ஆனந்தே நம்ம வீட்டு வாசலுக்கு வந்து நான் திருந்திட்டேன்னு சத்தியம் பண்ணாலும் நான் நம்ப தயாரா இல்ல. அப்பா ஆனந்த் பாவம். பா யாருடா பாவம், அவன புள்ளையா பெற்றதுக்கு நான் தாண்டா பாவம். சொந்த அண்ணன் உனக்கே இவ்வளவு துரோகம் பண்ணிருக்கான், எப்படி அவனை நம்ப சொல்ற? அப்பா இது பார், அவனை பத்தி நான் கேள்விப்படுற ஒவ்வொரு விஷயமும் என் வயத்தை எரிக்குதுரா. கம்பெனிலேருந்து 60 லட்சம் ரூபாய் திருடியிருக்கான், பொய் கணக்கு எழுதியிருக்கான், அதை இவங்க எங்கிட்டேருந்து மறைச்சிருக்காங்க. அவனுக்கு உடம்பு முழுக்க கிரிமினல் புத்தி, இந்த ஜென்மத்துக்கு திருந்த மாட்டான். வைத்தீஸ்வரி என்கிட்ட சொல்லி பார்த்தா எப்படியாவது ஆனந்த திருப்பி கூட்டு வரணும்னு, சம்மதிக்க மாட்டேன்ட்டேன். இப்போ நந்தினி மூலமா உங்ககிட்ட தூது வந்திருக்கா. அப்படி இல்லப்பா ஆனந்த். ஏய், ஆனந்துங்கிற பேரையே இந்த வீட்டில் யாரும் எடுக்கக்கூடாது. அவனை மறுபடியும் இங்கே கூப்பிட்டு வந்துடலான்னு கனவு கூட காணாதீங்க. அவன் இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சான்னா அடுத்த நிமிஷமே என் நிம்மதி அத்தனையும் போயிடும். இது பாருங்க, தயவு செஞ்சு இந்த பேச்சை மறுபடியும் எடுக்காதீங்க, இத்தோட விட்டுருங்க. என்ன பாப்பா இது, கிணறு வெட்ட பூதங்கிழமன கதையா? ஒவ்வொரு விஷயமா பெரியாவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. வைரத்தை நம்ம ஆனந்த தம்பி தான் கடத்தினாருங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. இப்போ ஆபீஸ்ல 60 லட்சம் ரூபாயை எடுத்துக்கிட்டாருங்கிறது தெரிஞ்சு போச்சு. பாப்பா இப்படியே போய்கிட்டு இருந்தா ஆனந்த தம்பி மறுபடியும் வீட்டுக்குள்ள வரவே முடியாது. நீ என்னதான் சென்டிமெண்டா நடிச்சாலும் வண்ணே நடக்கல பாப்பா. பாக்கியம் வாயை முடிட்டு சும்மா இரு. சாரி பாப்பா. வைரத்தையாவது எப்படியாவது பேசி நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். நமக்கு எதிரியே நான் கட்டிக்கிட்டதும் உன் கூட பிறந்ததும் தான். இன்னைக்கு திங்கக்கிழமை, முக்கியமான விஷயம் சொல்லணும்னு மலர் சொன்னால நேரம் கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்ல போறா. அதுக்கப்புறம் ஐயாவோட வாழ்க்கை சனி ரேஞ்சே தான். இனிமேல் உங்ககிட்ட இருந்து ட்ரெஸ் ஹீரோல் வாங்குறது, செயின் வாங்குறது அதெல்லாம் அவசியமே கிடையாது. ஏன்னா ஜேடி இனிமேல் கோடீஸ்வரன். டேய் ரொம்ப ஃபீல் பண்ணவரா, நீ ஒரிஜினல் கோடீஸ்வரன் கிடையாது, ஃப்ராடு. அதனால காலேஜ் முடிக்கிற வரைக்கும் எங்கள் உதவி உனக்கு தேவை. ஆமாண்டா, ஏதோ தெரியாமல் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தையை விட்டேன். உங்கள் உதவி தேவைதாண்டா, வள்ளுவர் சொன்ன நட்புக்கு அர்த்தமே நீங்கள் ரெண்டு பேரும் தாடா. டிரைவர் அண்ணா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுதுமா. நீங்கள் இந்த காருக்கு சொந்தக்கார மாதிரியும் நான் உங்கள் டிரைவர் மாதிரி நடிக்கணும். டோரை தந்து நான் சொல்லிட்டு அடிக்கணும். சாதாரணமாக பண்ணுறது தானே. கற்பூரண்ணா, நீங்கள் கற்பூரம் கப்புன்னு பார்த்துக்கிறீங்க. நான் ஜேடியை கல்யாணம் பண்ணதும் டிரைவர் அண்ணாக்கு ஒரு டிராவல்ஸ் வச்சு தர போகிறேன். முதல்ல உன்னை பற்றி சொல்லு, அதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி யோசி. ஆரம்பிச்சிட்டியா உன் அட்வைஸை அண்ணா? என்னம்மா ஜேடி நிற்கிறாரு. டிரைவர் அண்ணா இறங்கி கதை தந்து விட்றோமா. சொந்தக்காரினா
மலர், இன்னைக்கு திங்கக்கிழமை, அதாவது மண்டே. ஆமா மண்டே. மண்டே தான். அந்த மண்டேல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீ ஏதோ ஒன்று முக்கியமான விஷயம் சொல்றேன்னு நீங்க, அதனால தான் இந்த புவர் பீப்புளோட பேசிட்டு இருந்தேன். அந்த முக்கியமான விஷயம் இந்த புக்ல இருக்கு. புக்லையா? இப்பவே படிங்க. என்னடா என்னடா, புக் ஒன்னு கையில கொடுத்து லுக் ஒன்னு விட்டு போயிட்டே இருக்கா? பிரிச்சு பாருறா லெட்டர். பிரிச்சு படி. எனக்கு வரப்போற ஹஸ்பண்ட் என்ன மாதிரியே பெரிய கோடீஸ்வரனா, என் ஸ்டேட்டஸுக்கு ஏத்த மாதிரியே தான் இருக்கணும் நான் நினைச்சேன். அந்த தகுதி எல்லாமே உங்களுக்கு இருக்கு. முக்கியமான ஒரு கண்டிஷன், என்னை கட்டிக்க போறவர் ரொம்ப பொறுமைசாலியா இருக்கணும். இந்த புக்கில் ஏதோ ஒரு பக்கத்தில் என்னோட மனசு இருக்கு, கண்டுபிடிங்க. என்னடா இது, ஒண்ணுமே புரியல. என்னமோ மனசுன்றா கண்டுபிடின்றா, ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேங்குதுடா எனக்கு. இந்த புக்கு பிரிச்சு பாரு. என்னடா ரவுண்ட் ரவுண்டா போட்டிருக்கு? ஏய் போடா முட்டாள், சேர்த்து படுறா. I L O V E U. I love you. வெண்ணிலம் தோன்றி வெண்ணீர் தெளித்தது, பூவிழும் I love you எழுதி இருக்கு. பூமி உடைந்தது, காதல் காதல் இது காதல் என்று. சாரி. காதல் காதல் இது காதல் என்று. எவ்ரா, என்னமோ முடியாது மலர், என்ன லவ் எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, எப்படி லவ் பண்ண வச்சேன் பாத்தியா? அதுதான அந்த ஜேடி. அதெல்லாம் சரி, லெட்டர் படிச்சு பாத்தியா? மலர் உன்னை பெரிய பிசினஸ் மேனோட பையன் நினைச்சிட்டு இருக்கா, ஆனா நீ இரவல் வாழ்க்கையே வாழ்றாளு. இந்த காதல் கல்யாணம் வரைக்கும் போகுமா? ஏய் இவ்வளவு பண்ண தெரிஞ்ச எனக்கு இது எனக்கு சமாளிக்க தெரியாதா என்ன? ஒரு பொண்ணு மனசுல காதல் வர வரைக்கும் தான்டா கஷ்டம். மலருக்கு எவ்வளவு பக்குவம் என் நிலைமையை புரிய வைக்கிறேன்னு நீ பாரு. சும்மா தொணத்தொணன்னு பேசி என் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. மலர் என் காதலை ஏற்றுக்கிட்டேன்னு அவளோட ஸ்டைலில் சொன்னால, அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நான் என் ஸ்டைல் அவகிட்ட சொல்லணும். எப்படி அதை நான் திங்க் பண்ணணும். லெட்டரை கொடுறான். அம்மா இவன் திருந்தவே மாட்டான்டா. நமக்கு எதுக்குடா? சொல்லிட்டியா? ம், சொல்லிட்டேன். ஜேடியா நீ லவ் பண்ணுறது தப்பில்லை, அவர்கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடு. நீ சாதாரண வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அம்மா உபயாரே, நீ இடத்த காலி பண்ணு, நான் பாத்துக்கிறேன். ரெண்டு பேரும் எதுவுமே பேசாம இப்படி யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி? யோசிச்சு என்ன பிரயோஜனம்? எனக்கே தெரியுது, நம்மலாம் குடி குடி பேசுறதுக்கு தான் லாய்க்கு. அந்த சக்தி தான் காரியத்திலே கண்ணா இருந்து எல்லாத்தையும் சாதிச்சுட்டு போயிட்டு இருக்கா. அது என்னமோ வாஸ்தவம் தான் பாப்பா. பாட்டி கண்டுபடி திட்டிட்டு போறாங்க. என்னமோ சக்தி எனக்காக தியாகம் பண்ணியிருக்காளாம், நான் அவளுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பாட்டி அப்புறம் அப்பா ஒட்டு மொத்தமா வீட்டுல எல்லார்கிட்ட கெட்ட பேரு. கடைசியில வீட்டுக்குள்ள கால் எடுத்தே வைக்க முடியாது போல. உன் பாட்டிக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதுவும் எடுத்து சொல்லிருக்காங்கன்னா யார் சொல்லிருப்பாங்க? என்னம்மா கேள்வி இது? சக்தி தான் சொல்லிருப்பா. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஹாஸ்பிட்டல் இருந்து வந்ததும் வரதுமா நேரம் அந்த வைரத்தை கம்பெனி கூட்டிட்டு போயிட்டா. வீட்டு பொறுப்பும் சக்தி கைக்கு போயிடுச்சு, இப்ப கம்பெனி பொறுப்பும் உங்க புள்ள கை விட்டு போகுது. இனிமே எல்லாமே இந்த சக்தியோட ராஜாங்கம் தான். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா அது எப்படி இருந்தா தெரியல. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்.
உங்க பிள்ளைய திரும்ப இந்த வீட்டுக்கு கூப்பிட போறேன் தா. ஆமாத்த, இங்க மத்த எல்லாரும் சொகுசா சந்தோஷமா இருக்கும் போது ஏன் உங்க புள்ள மட்டும் வீட்டை விட்டு வெளியே இருக்கணும்? அதான் கூப்பிட போறேன். விளையாடுற நந்தினி, ஆனந்த் பேரை கேட்டாலே உங்க மாமா எரிஞ்சு விழறாரு. அவனை வீட்டுக்கு வர சொன்னா அவ்வளவுதான், வீடே ரெண்டாயிடும். அத்த, பிரச்சனைன்னு வந்தாதான் ஒரு முடிவு வரும். உங்க பிள்ளைய திரும்ப இந்த வீட்டுக்கு வர சொல்லுவோம், மாமா கோவப்படுவாரு, நம்ம எல்லாரும் சேர்ந்து நியாயம் கேட்போம். மாமா ஒத்துக்குவாரத்த? யாருக்கு ஃபோன் பண்ற? உங்க பிள்ளைக்கு தான் அத்த. இதுதான் வம்ப வேலை கொடுத்து வாங்குறதுங்கிறது. சொல்ல நந்தினி. ஹலோ, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருக்கேன்னு உனக்கு தெரியாது? இது ஒரு கேள்வியா? இங்க பாருங்க, இதுக்கு மேல நீங்க எந்த கஷ்டமும் பட வேணாம். உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. இங்க எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். இவ்வளவு தெரியுமா பேசுற? உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? யாரும் எதுவும் சொல்லல. சக்தியும் வைரமும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கும் போது நாம ரெண்டு பேர் மட்டும் எதுக்கு பிரிஞ்சிருக்கணும்? நீங்க கிளம்பி வாங்க, மாமா கிட்ட நான் பேசிக்கிறேன். நானும் வீட்டுக்கு வரணும் தான் யோசிக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப இல்ல, முதல்ல எங்க அப்பனுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும், அதுக்கப்புறம் நானே வீட்டுக்கு வருவேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீங்க கிளம்பி வாங்க. இல்ல நந்தினி, இதுக்கு மேலயும் முன்ன பொண்ணு யோசிக்காம எந்த காரியமும் பண்ணி மாட்டிக்கிற விருப்பம் இல்ல. நீ கவலை விடு, இனிமே அந்த வீட்டை நிரந்தரமா வாழ போறது நாம மட்டும்தான். நீ கவலைப்படாம இரு, கூடி சீக்கிரம் நானே வரேன். ஆனந்த் என்ன சொன்னா? இப்ப வரலையா அத்த, அப்புறம் அவரே வராராம். எல்லாம் நல்லதுக்குதான். என்னத்த நல்லதுக்கு? உங்க புருஷன் கிட்ட சொல்லி வைங்க, மாமா ரொம்ப ஓவரா பேசினாரு, அதுக்கப்புறம் ஹவுஸ் அரஸ்டா. ஹவுஸ் அரஸ்டா அப்படின்னா என்னம்மா? சின்ன வயசுல அத்தை வைரத்தை ஒரு ரூம்குள்ள பூட்டி வச்சாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப என் புருஷன் வைரத்தை கடத்தி ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்சார்ல, அந்த மாதிரி. பிரபல தொழிலதிபர் மாணிக்க விநாயகம் தலைமறைவுன்னு நியூஸ் பேப்பர் எல்லாம் கொடுத்துட்டு அவர் இந்த வீட்டுக்குள்ள ஒரு ரூம்குள்ள அடைச்சு வைப்பேன். அதுக்கு பேர் தான் ஹவுஸ் அரெஸ்ட். அத்த, உங்க புருஷன் கிட்ட சொல்லி வைங்க.